அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பால்வாஸ் கிச்சன்ல ஓமப்பொடி பண்ணி காட்ட போறேன். ஓமப்பொடி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓமப்பொடி பண்ணறதுக்கு கடலை மாவு 3 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, ஓமம் நல்லா வறுத்து அரைச்சு சலிச்ச பவுடர் 3 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு வெண்ணெயை நல்லா கலந்துக்கணும். அடுத்து பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பெருங்காயம் உப்பு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து ஒரு ஸ்டிக்கி டவை பசைஞ்சு வச்சுக்கணும். ஓமப்பொடி அச்சில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி பிசைஞ்சு வச்ச மாவை இதில் போட்டுக்கிறேன். சைட் பை சைடு ஒரு வாணலியில் எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயில் டைரெக்டாகவே நம்ம பிழிஞ்சிடணும். இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கணும். ஓசை நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுருணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈடும் நம்ம பொறுமையாக பிழிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மாவை பிழியும் போது ஃப்ளேமை லோவாக வச்சுக்கணும். பிழிஞ்சதுக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம பண்ணின மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு 2 சம்படம் நிறைய வந்திருக்கு. ஓமப்பொடி அழகா ஒரே கலரா ஈவனா வந்திருக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு கவர்ல இதை ரேப் பண்ணிட்டு தட்டை போட்டு மூடி வச்சானாக்க அழகா ஒரு மாசம் வரைக்கும் இதை நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த ஓமப்பொடி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.